இன்னைக்கு நாம நூரிஸ் கிச்சனில் சங்கரா மீனை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 8-10 பூண்டு பல், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 கிராம்பு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 டீஸ்பூன் இந்த மசாலாவில் ஊற்றலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலந்த மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட், உப்பு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு பக்கமாக நின்னுற போது அதனால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை நாம் மீனில் நல்லா தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு மீனில் ஒரு பக்கம் நல்லா தடவிட்டு வயிற்று பகுதி, தலை பகுதி எல்லா இடத்துலையுமே நல்லா தடவிடுங்க. அந்த மீனையே திருப்பி அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா தடவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தலை பகுதி, வயிற்று பகுதி எல்லா இடத்துலையுமே நல்லா படுற மாதிரி மசாலா தடவுங்க. இந்த மாதிரி மசாலா அரைச்சி தடவி நீங்கள் மீனை ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கவுச்சி வாசனையே வராது. மீன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா மீன்லேயுமே இருக்கிற மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் மீன் நல்லா ஊறிடுச்சு. கேஸை பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கோங்க. அதில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தவா ஃபுல்லாக எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். தவா சூடாகிடுச்சு. நாம் மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கிற மீனை ஒன்றொன்றா தவாவில் வச்சிடலாம். 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. மீனை எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான எம்மியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூட கவுச்சி வாசனையே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி தவால மிச்சம் இருக்கிற எல்லா மீனையுமே நாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.